அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவுல திருமண பொருத்தம் பத்தின முக்கியமான விஷயத்தை தான் பார்க்க போறோம். ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, உங்க ராசிக்கு உங்க நட்சத்திரத்துக்கு திருமணத்துக்கு பர்ஃபெக்டா பொருந்தக்கூடிய நட்சத்திரங்கள் ராசிகள் என்னென்ன, அதே மாதிரி அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய நட்சத்திரங்கள் ராசிகள் என்னென்னங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த பதிவுல நாம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 9 பொருத்தம் பொருந்தும் நட்சத்திரங்கள் என்னென்ன, 8 பொருத்தம் பொருந்தும் நட்சத்திரங்கள் என்னென்ன, 7 பொருத்தம் பொருந்தும் நட்சத்திரங்கள் என்னென்ன, இந்த மாதிரி தெளிவா பார்க்க போறோம். ஏன்னா இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க மகனுக்கோ மகளுக்கோ திருமண வரன் வந்ததுன்னா ஒவ்வொரு தடவையும் நீங்க சும்மா சும்மா ஜோதிடர்கிட்ட போய் பொருத்தம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. பெரும்பாலும் எந்தெந்த ஜாதக பொருத்தம் உங்களுக்கு சரியில்லையோ அதெல்லாம் நீங்க வீட்லயே தெரிஞ்சு ரிஜெக்ட் பண்ணிட்டு நல்லா இருக்க ஜாதகத்தை மட்டும் எடுத்துட்டு போயிட்டு நீங்க ஜோதிடர்கிட்ட கன்சிடர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க திருமணம் பண்ணலாம். திருமணத்தை பொறுத்த வரைக்கும் திருமண பொருத்தம்ங்கிறது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நீங்க பொருத்தம் சரியா பார்க்காம திருமணம் பண்ணும் பட்சத்துல ரெண்டு பேருக்கும் பொருத்தம் நல்லா இருந்தா பரவாயில்ல, ஒருவேளை சரியில்லை அப்படின்னா அப்போ அந்த இரண்டு பேருக்குமே திருமண வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சிலருக்கு பொருத்தம் சரியில்லைன்னா பிரிவினைகளை கூட கொடுத்து விட்டுரும் திருமணத்தை பொறுத்த வரைக்கும். அதனால பொருத்தம் ரொம்பவே முக்கியம் திருமணத்தை பொறுத்த வரைக்கும். இன்னொன்னு, ஆண் பெண் இரண்டு பேருடைய ஜாதகத்தையும் நல்லா அலசி ஆராய்ஞ்சி பார்த்துக்கணும். அது நீங்க பார்க்க முடியாது, ஜோதிடர்கிட்ட எடுத்துட்டு போயிட்டு அந்த ஜாதகத்துல ஏதாவது தோஷங்கள் இருக்கா, அதே மாதிரி பொருத்தமும் நிஜமாவே நல்லா இருக்காங்கிறத நல்லா ஆராய்ஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஜோதிடருடைய ஆலோசனைப்படி நீங்க திருமண பொருத்தமும் நல்லா இருந்து ரெண்டு பேருக்கும் தோஷம் எதுவும் இல்லை அப்படின்னா மட்டும் திருமணம் பண்ணலாம். ஒருவேளை எந்த ஜாதகத்திலயாவது தோஷம் இருக்குன்னா அந்த பேர் ஜாதகத்துக்கும், அதாவது ஆண் ஜாதகத்துல தோஷம் இருந்தா பெண் ஜாதகருக்கும் அதே மாதிரி தோஷம் இருக்கும் பட்சத்துல திருமணம் பண்ணலாம். தோஷ ஜாதகத்தோட இன்னொரு தோஷ ஜாதகத்தை இணைக்கிறது தான் சிறப்பு. தோஷம் இல்லாத ஜாதகத்தோட தோஷ ஜாதகத்தை இணைக்கும் போது அவங்களுடைய திருமண வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வரலாம். அதே மாதிரி 100% பொருத்தத்தை மட்டுமே நம்பி திருமணம் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்ப உங்க பொண்ணையோ பையனையோ நம்பி இன்னொருத்தவங்களுக்கு கல்யாணம் பண்ண போறீங்க அப்படின்னா அவங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கு, அவங்களுடைய குடும்ப பின்னணி எப்படி இருக்கு, ஃபேமிலி பேக்ரவுண்ட், அவங்க உண்மையிலேயே நம்ம குழந்தைய நல்லா வச்சிருப்பாங்களா, இதையெல்லாம் அலசி ஆராய்ஞ்சு பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேருடைய எதிர்காலமும் எப்படி இருக்குங்கிறத ஆராய்ஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா திருமணம் பண்றது தான் சிறப்பு. இது நீங்க ஜோதிடரை கன்சிடர் பண்ணும்போது மட்டும்தான் தெளிவா எதிர்காலம் குறித்த தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதனால கல்யாணம் பண்ணும்போது அவசியம் ஜோதிடரை கன்சிடர் பண்ணி நீங்க எதிர்காலம் குறித்த ஒரு நல்ல ஆலோசனை பெற்ற பின் திருமணம் பண்றது சிறப்பு. திருமண பொருத்தத்தை பொறுத்த வரைக்கும் 10 பொருத்தம் இருக்கு, அதுல 6 பொருத்தம் பிறந்தனாலே தைரியமா நீங்க திருமணம் பண்ணலாம். 7 அல்லது 8 பொருத்தம் இருந்தா இன்னும் சந்தோஷம்தான். ஆனா ஒரு 6 பொருத்தம்ங்கிறது முக்கியமான பொருத்தம். சிலருக்கு என்னதான் 9 பொருத்தம் இருந்தாலுமே அந்த முக்கியமான பொருத்தம் 1-2 சரியில்லைன்னா அப்ப கூட அந்த திருமண வாழ்க்கையில சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால நீங்க நிதானமா பார்த்துட்டு திருமணம் பண்ணீங்கன்னா திருமண வாழ்க்கையில எந்தவித பிரச்சனைகளோ விளைவுகளோ இல்லாம உங்க குழந்தைகள் சந்தோஷமா வாழுவாங்க. இந்த 10 பொருத்தத்துல முதல்ல வரக்கூடியது தின பொருத்தம். தின பொருத்தம் ரொம்ப நார்மலான பொருத்தம் தான், அது இல்லைன்னா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்து 2வது வருவது கன பொருத்தம். இது ரொம்ப முக்கியமான பொருத்தம். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு கணம் வரும், அதாவது ராட்சத கணம், தேவகணம், மனுஷகணம். இது ரொம்ப முக்கியமான பொருத்தம்னே சொல்லலாம். ஆணுக்கும் பெண்ணுக்கும் கரெக்டா இந்த பொருத்தம் மேட்சிங் ஆகுதாங்கிறத பார்க்க வேண்டியது அவசியம். அடுத்து 3வது பொருத்தம் மகேந்திர பொருத்தம். இது வந்து குழந்தை பாக்கியம் இருக்கா, இந்த ஜாதகர் இரண்டு பேரும் சேரும்போது இவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்காங்கிறத பாக்குறது தான் இந்த மகேந்திர பொருத்தம். இரண்டு ஜாதகம் சேரும் போது அந்த ஜாதகத்துல மகேந்திர பொருத்தம் இல்லைன்னு சொன்னா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். அதனால 10 பொருத்தத்துல மகேந்திர பொருத்தம் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அடுத்து 4வது பொருத்தம் ஸ்திரீ தீர்க்க பொருத்தம், பெண் தீர்க்க பொருத்தம்னு சொல்வாங்க. இது வந்து திருமணத்துக்கு பிறகு அந்த குடும்பம் செல்வ செழிப்போட வாழ்வாங்க, நல்ல வளர்ச்சியோட வாழ்வாங்கிறத குறிக்கிறது இந்த ஸ்திரீ தீர்க்க பொருத்தம்.
இதுவும் ரொம்ப முக்கியமான பொருத்தம் தான். அடுத்து ஐந்தாவது பொருத்தம் யோனி பொருத்தம். அதாவது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு மிருகம் இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு பெண்ணுடைய நட்சத்திரத்துக்கு மான் மிருகம் வருது அப்படின்னா அந்த பேர் ஜாதகம், அதாவது ஆணுடைய நட்சத்திரத்துக்கு புலி வந்ததுன்னா அது மேட்ச் ஆகாது. ஏன்னா மானும் புலியும் மேட்ச் கிடையாது. கீரி பாம்பு எலி பூனை அந்த மாதிரி வந்ததுன்னா கண்டிப்பா மேட்ச் கிடையாது. இது ரொம்பவே முக்கியம். அந்த மிருகங்கள் ஒத்து போற மாதிரி இருக்கணும். ஏன்னா திருமணத்துக்கு பிறகு குடும்பத்துல அண்டர்ஸ்டாண்டிங்கோட வாழ மாட்டாங்க. இந்த மாதிரி இந்த யோனி பொருத்தத்தை சரியா நீங்க கவனிக்காம திருமணம் பண்ணீங்க அப்படின்னா சண்டை சச்சரவுகள் குடும்பத்துல வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. இவங்க சொல்றத அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை சச்சரவுகள் வர்றதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதுனால இது முக்கியமான பொருத்தம். இதை அவசியம் பார்க்கணும். அடுத்து ஆறாவது பொருத்தம் பார்த்தீங்கன்னா ராசி பொருத்தம். அந்த ராசி பொருத்தம் இரண்டு பேருடைய ராசியை கம்பேர் பண்ணி கணக்கிடக்கூடியது. இந்த ராசி பொருத்தம் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் சரியில்லைன்னா கூட பரவாயில்ல. ராசி பொருத்தம் ரொம்ப முக்கியமான பொருத்தம் கிடையாது. அடுத்து ஏழாவது பொருத்தம் ராசி அதிபதி பொருத்தம். இந்த ராசி அதிபதி பொருத்தம் ரொம்ப முக்கியமான ஒரு பொருத்தம் தான். ஏன்னா ரெண்டு பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் எந்த அளவுக்கு இருக்கும், விட்டு கொடுத்து போறது முக்கியமா வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயம் இது. அதனால திருமண பொருத்தத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசி அதிபதி பொருத்தம் ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்து வசிய பொருத்தம், அதுவும் ரொம்ப முக்கியமான பொருத்தம். ஒன்பதாவது பொருத்தம் வந்து ரஜி பொருத்தம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருத்தம், மாங்கல்ய பொருத்தம். அது இல்லைன்னா மற்ற எல்லா பொருத்தமும் இருந்து கூட இந்த பொருத்தம் மட்டும் இல்லைன்னா கண்டிப்பா திருமணம் பண்ணக்கூடாது. ஏன்னா மற்ற எல்லா பொருத்தமும் இருந்து இந்த ரஜி பொருத்தம் இல்லைன்னா திருமணம் பண்றதே வேஸ்ட். அடுத்து கடைசியா பத்தாவது பொருத்தம் நாடி பொருத்தம். இது ரொம்ப பெரிய முக்கியம் அப்படி கிடையாது. இந்த பொருத்தம் இல்லைனாலும் பரவாயில்ல. இப்ப சொன்ன இந்த பொருத்தங்களை பார்த்துட்டு தோஷம் ஏதாவது இருக்கா அதையெல்லாம் பார்த்துட்டு திருமணம் பண்ணலாம். அதே மாதிரி இந்த தசா புத்தியும் ரொம்ப முக்கியம். ராகு புத்தி காலகட்டங்கள்ல திருமணம் பண்றது அந்த அளவுக்கு விசேஷமா இருக்காது. இருந்தாலும் நீங்க ஒரு வேலை பண்ண போறீங்க, அவசியம் பண்ணி ஆகணும், இல்ல ஏற்கனவே கூட நீங்க திருமணம் பண்ணிட்டீங்கன்னா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்க பரிகாரம் பண்ணிக்கலாம். பரிகாரம்ங்கிறத நீங்க பெருசா செலவு பண்ணணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. இறை வழிபாடு பண்ணா போதும். எந்த தோஷத்தினால உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கோ அந்த தோஷத்துக்கான பரிகாரத்தை நீங்க அந்தந்த கோவிலுக்கு போயிட்டு பண்ணிக்கலாம். திருமணத்துக்கு அப்புறமா தான் இந்த தோஷம் இருக்கிறதையே நீங்க பாக்குறீங்க. ஜாதகமே நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னா கூட பிரச்சனை கிடையாது. திருமணத்துக்கு அப்புறமா கூட உங்களுக்கு தோஷம் இருக்குதுன்னு தெரிஞ்சா, அதனால பிரச்சனைகள் வருதுன்னு தெரிஞ்சா அவசியம் நீங்க பரிகாரம் பண்றது. அந்த பரிகாரத்துக்கு உரிய கோவிலுக்கு போயிட்டு பரிகாரம் பண்ணிக்கிறது சிறப்பு. இன்னொரு விஷயம், இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்களா முடிவு பண்ணிக்க வேண்டாம். உங்க பெண் அல்லது ஆண் யாரா இருந்தாலும் சரி, உங்க குழந்தைகளுடைய ஜாதகத்தை முதல் முதல்ல இப்ப நீங்க திருமணத்துக்காக ஆரம்பிக்க போறீங்க, திருமண பொருத்தம் பார்க்க ஆரம்பிக்க போறீங்க, முதல் முதல் திருமணத்துக்காக நீங்க ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்கன்னா முதல்ல உங்க பூஜை அறையில உங்க குழந்தையுடைய ஜாதகத்தை வச்சுட்டு இறை வழிபாடு பண்ணிட்டு அதுக்கப்புறமா மறக்காம ஒவ்வொருத்தவங்களுக்குமே குலதெய்வம் இருக்கும் தனித்தனியா. உங்க குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு அந்த உங்க குழந்தைகளுடைய ஜாதகத்தை வச்சு பூஜை பண்ணிட்டு நான் இன்னிலிருந்து பெண்ணோ அல்லது மாப்பிள்ளையோ பார்க்க ஆரம்பிக்க போறேன், என் குழந்தைக்கு நல்லபடியா திருமணம் அமையணும், நல்ல ஒரு கணவனோ மனைவியோ அமையணும் அப்படிங்கறத நீங்க வேண்டிட்டு குலதெய்வத்தை முறையா வணங்கிட்டு அதுக்கப்புறமா அந்த ஜாதகத்தை ஒரு ஜெராக்ஸ் எடுத்தோ திருமண பொருத்தம் பாக்குறதுக்காக கொடுக்கலாம். முதல்ல இந்த மாதிரி வழிபாடு பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க திருமணத்துக்கான ஸ்டெப் எடுக்க போறீங்கன்னா விரைவில் உங்க குழந்தைக்கு திருமணம் கைகூடி வரும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா பல வருஷமா தேடிட்டே இருப்பாங்க, ஆனா பெண்ணோ ஆணோ கிடைக்க மாட்டாங்க. இதுக்கு காரணம் நீங்க முறையா வழிபாடு பண்ணிட்டு ஆரம்பிக்காதுதான் இருக்கலாம். அதனால நீங்க உங்க குலதெய்வத்தை வணங்கிட்டு அதுக்கப்புறமா ஆரம்பிங்க, சீக்கிரமா திருமணம் கைகூடி வரும். மிதன ராசிக்காரங்களுக்கு திருமணத்துக்கு பொருந்தும் நட்சத்திரங்களை பார்க்க போறோம். மிதன ராசியில பிறந்த பெண்களுக்கு அதுலயும் மிருகசிரிஷம் நட்சத்திரம், மிதன ராசி மிருகசிரிஷம் நட்சத்திரத்துல பிறந்த பெண்களுக்கு எந்தெந்த நட்சத்திரம் பொருந்தும், எத்தனை பொருத்தங்கள் இருக்குங்கிறத பார்க்கலாம். ஒன்பது பொருத்தம் வரக்கூடிய நட்சத்திரம் பாத்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம். எட்டு பொருத்தம் வரக்கூடிய நட்சத்திரம்னு பார்க்கும்போது அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, உத்திரம்,
இந்த உத்தரம் நட்சத்திரம் கன்னிராசியில வரக்கூடிய உத்தரம் நட்சத்திரமா இருக்கணும். அடுத்து ஹஸ்தம், மூலம், பூராடம், உத்தராடம், அதுலயும் உத்தராடம் தனுசு ராசியில வரக்கூடிய உத்தராடம் நட்சத்திரமா இருக்கணும். அடுத்து சதயம், இதெல்லாம் எட்டு பொருத்தம் வரக்கூடிய நட்சத்திரங்கள். அடுத்து ஏழு பொருத்தம் வரக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்தா திருவாதிரை நட்சத்திரம், உத்திரம் நட்சத்திரம், சிம்மராசியில வரக்கூடிய உத்திரம் நட்சத்திரம், அடுத்து சுவாதி நட்சத்திரம், விசாகம் நட்சத்திரம், துலாம் ராசியில வரக்கூடிய நட்சத்திரம் இது, அடுத்து பூரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம், இதெல்லாம் ஏழு பொருத்தம் வரக்கூடிய நட்சத்திரங்கள். அடுத்து ஆறு பொருத்தம் வரக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா புனர்பூசம் நட்சத்திரம் மிதன ராசியில வரக்கூடியது, அடுத்து பூசம் நட்சத்திரம் இதெல்லாம் வரும். அடுத்து இந்த மிதன ராசியில பிறந்த ஆண் பெண் இருவருக்குமே தவிர்க்க வேண்டிய ராசிகள்னு பார்க்கும்போது விருச்சக ராசி, மகர ராசி, இந்த ராசிக்காரர்களுக்கு திருமணம் பண்றதை தவிர்த்துக்கிறது மிதன ராசி அன்பர்களுக்கு நல்லது. மிதன ராசியில பிறந்த ஆண் பெண் இருவருக்குமே இந்த ராசிகள் பொருந்தாது. மிதன ராசி மிருகசிரிஷம் நட்சத்திரத்துல பிறந்த ஆண்களுக்கு எந்தெந்த நட்சத்திரம் பொருந்துங்கிறத பார்க்கலாம். ஒன்பது பொருத்தங்கள் வரக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூசம் நட்சத்திரம் மிதன ராசியில வரக்கூடிய நட்சத்திரம், ஹஸ்தம் நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் எல்லாம் வரும். அடுத்து எட்டு பொருத்தம் வரக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்தா புனர்பூசம் நட்சத்திரம் கடகராசியில வரக்கூடிய நட்சத்திரம், ஆயில்யம் நட்சத்திரம், உத்திரம் கன்னிராசியில வரக்கூடிய உத்திரம் நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், விசாகம் நட்சத்திரம் துலாம் ராசியில வரக்கூடிய விசாகம் நட்சத்திரம், அடுத்து பூராடம் நட்சத்திரம் இதெல்லாம் வரும். அடுத்து ஏழு பொருத்தம் வரக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது உத்திரம் நட்சத்திரம், சிம்மராசியில வரக்கூடிய உத்திரம் நட்சத்திரம், சதயம் நட்சத்திரம், பூரட்டாதி கும்பராசியில வரக்கூடிய நட்சத்திரம் இதெல்லாம் வரும். அடுத்து ஆறு பொருத்தம் வரக்கூடிய நட்சத்திரங்களை பார்க்கலாம். பரணி நட்சத்திரம், மூலம் நட்சத்திரம், உத்திராடம் நட்சத்திரம் தனுசு ராசியில வரக்கூடிய உத்திராடம் நட்சத்திரம், அடுத்து பூரட்டாதி நட்சத்திரம் மீன ராசியில வரக்கூடியது, அடுத்து மகம் நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் இதெல்லாம் ஆறு பொருத்தம் வரும். அடுத்து மிதுன ராசியில பிறந்து திருவாதிரை நட்சத்திரத்துல ஒரு பெண் பிறந்திருந்தா அவங்களுக்கு திருமணத்துக்கு ஏற்ற நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது ஒன்பது பொருத்தங்கள் வரக்கூடிய நட்சத்திரங்கள் என்னென்னு பார்த்தா மிருகசிரிஷம் நட்சத்திரம், மிதன ராசியில வரக்கூடிய மிருகசிரிஷம் நட்சத்திரம், அடுத்து ரேவதி நட்சத்திரம், அடுத்து எட்டு பொருத்தம் வரக்கூடிய நட்சத்திரம் பரணி, கார்த்திகை, மிருகசிரிஷம் நட்சத்திரம், ரிஷபராசியில வரக்கூடிய மிருகசிரிஷம் நட்சத்திரம், சித்திரை கன்னிராசியில வரக்கூடிய சித்திரை நட்சத்திரம், உத்திராடம் நட்சத்திரம் தனுசு ராசியில வரக்கூடிய உத்திராடம் நட்சத்திரம், பூராடம் நட்சத்திரம், அவிட்டம் நட்சத்திரம் கும்பராசியில வரக்கூடியது, அடுத்து பூரட்டாதி நட்சத்திரம் உத்திரம் கன்னிராசியில வரக்கூடிய நட்சத்திரம் இதெல்லாம் எட்டு பொருத்தங்கள் வரும். அடுத்து ஏழு பொருத்தங்கள் வரக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம், உத்திரம் நட்சத்திரம் சிம்ம ராசியில வரக்கூடிய உத்திரம் நட்சத்திரம், அடுத்து சித்திரை நட்சத்திரம் துலாம் ராசியில வரக்கூடியது, அடுத்து விசாகம் நட்சத்திரம் துலாம் ராசியில வரக்கூடியது, மூலம் நட்சத்திரம், அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரம், அடுத்து ஆறு பொருத்தங்கள் வரக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்த்தா பூரம் நட்சத்திரம், இதே மிதுன ராசியில திருவாதிரை நட்சத்திரத்துல ஒரு ஆண் பிறந்திருந்தா அவங்களுக்கு எந்தெந்த நட்சத்திரம் பொருந்துங்கிறத பார்க்கலாம். ஒன்பது பொருத்தங்கள் வரக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திரம் நட்சத்திரம் சிம்மராசியில வரக்கூடியது, அடுத்து எட்டு பொருத்தங்கள் வரக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்திரம் நட்சத்திரம் கன்னிராசியில வரக்கூடிய நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம் கன்னிராசியில வரக்கூடியது, உத்திராடம் தனுசு ராசியில வரக்கூடியது, அடுத்து ஏழு பொருத்தம்னு பார்க்கும்போது மிருகசிரிஷம் நட்சத்திரம் மிதுன ராசியில வரக்கூடியது, அடுத்து மகம் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம், துலாம் ராசியில வரக்கூடிய சித்திரை நட்சத்திரம், விசாகம் நட்சத்திரம் இதுவும் துலாம் ராசியில வரக்கூடிய நட்சத்திரம், அடுத்து பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசியில வரக்கூடியது பூரம் நட்சத்திரம் இதெல்லாம் ஏழு பொருத்தங்களுக்கு வரும். அடுத்து ஆறு பொருத்தங்கள் வரக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது மிருகசிரிஷம் நட்சத்திரம் ரிஷப ராசியில வரக்கூடியது, பூராடம் நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் இது மீன ராசியில வரக்கூடியது, அடுத்து மிதன ராசியில புனர்பூசம் நட்சத்திரத்துல பிறந்த பெண்களுக்கு திருமணத்துக்கு பொருந்தக்கூடிய நட்சத்திரங்கள் எது எதுங்கிறத பார்க்கலாம். ஒன்பது பொருத்தங்கள் வரக்கூடிய நட்சத்திரங்கள் எது எதுன்னு பார்த்தா அஸ்வினி நட்சத்திரம், மிருகசிரிஷம் நட்சத்திரம், மிதுன ராசியில வரக்கூடிய நட்சத்திரம், அடுத்து எட்டு பொருத்தங்கள்னு பார்க்கும்போது ரோஹிணி நட்சத்திரம், மிருகசிரிஷம் நட்சத்திரம் ரிஷபராசியில வரக்கூடியது,
சித்திரை நட்சத்திரம் கன்னிராசியில வரக்கூடியது, அவிட்டம் நட்சத்திரம் கும்பராசியில வரக்கூடியது, சதயம் நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் கும்பராசியில வரக்கூடியது. அடுத்து ஏழு பொருத்தங்கள் வரக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது பரணி நட்சத்திரம் ஹஸ்தம் நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம் துலாம் ராசியில வரக்கூடிய சித்திரை நட்சத்திரம், அடுத்து சுவாதி நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம், இதெல்லாம் ஏழு பொருத்தங்கள் வரும். அடுத்து மிதன ராசி புனர்பூசம் நட்சத்திரத்துல ஒரு ஆண் பிறந்திருந்தா எந்தெந்த பெண் நட்சத்திரங்கள் அந்த ஆணுக்கு பொருந்தும்ங்கிறத பார்க்கலாம். பத்து பொருத்தம் வரக்கூடிய நட்சத்திரம் ஹஸ்தம் நட்சத்திரம். மிதன ராசி புனர்பூசம் நட்சத்திரத்துல ஒரு ஆண் பிறந்திருந்தா பெண் நட்சத்திரம் ஹஸ்தம் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பத்து பொருத்தம் வரும். அடுத்து எட்டு பொருத்தங்கள்னு பார்க்கும்போது பூசம் நட்சத்திரம் ஆயல்யம் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் கன்னிராசியில வரக்கூடிய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் இதெல்லாம் வரும். அடுத்து ஏழு பொருத்தங்கள் வரக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது சித்திரை நட்சத்திரம் துலாம் ராசியில வரக்கூடிய நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் இதெல்லாம் வரும். அடுத்து ஆறு பொருத்தங்கள் வரக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்த்தா மிருகசிரிஷம் நட்சத்திரம் மிதன ராசியில வரக்கூடியது, அவிட்டம் நட்சத்திரம் கும்பராசியில வரக்கூடியது, அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம். மிதன ராசியில பிறந்தவங்களுக்கு தவிர்க்க வேண்டிய ராசிகள்னு பார்த்தா விருச்சக ராசியும் மகர ராசியும் பொருந்தாது. இந்த ராசிக்காரர்களை மட்டும் மிதன ராசிக்காரங்க திருமணம் பண்றதை தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.